இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சில புதிய மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதலாக வரக்கூடிய மாற்றம் என்னென்னு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முன் தகவல் வெளியாகிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் டிசம்பருக்கு அப்புறம் தான் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நவம்பர் மாதமே கொரோனா தக்கம் கம்மியாக இருந்தால் நவம்பர் மாதமே அனைத்து பள்ளிகளையும் திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்க மாதிரி தகவல் வெளியாயிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்கவும் தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க ஆனால் இதுகுறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தமிழக அரசு வெளியிடலை ஆனால் கூடி சீக்கிரமே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிடுவாரு அப்படி மாதிரி தான் முன் தகவல் வெளியே இதில் அடுத்த அடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி அதே போல் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து கல்லூரிகளையும் திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்றாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதமே முதலாம் ஆண்டு அப்படி இல்லைனா இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படி மாதிரி சொன்னாங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தாக்கலும் இன்னும் வெளியாகலை அப்படிங்கிறனால அக்டோபர் மாதம் கல்லூரிகள் எதுவுமே திறக்கப்படாது அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் அனைத்து கல்லூரி கல்லூரிகளையும் திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்குது இதில் அடுத்து வரக்கூடிய மாற்றம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து இந்த ஊரடங்கு போட்டுகிட்டு இருக்காங்க இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த ஊரடங்கு நடைமுறையில் தான் இருக்குது ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சமாக பட்சமாக ஐயாயிரத்துக்கும் மேற்போட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இப்போ தமிழக மக்களின் ஒரு மிகப்பெரிய கருத்து என்னென்னு பார்த்திங்கன்னா எப்போது இந்த ஊரடங்கு முடிவடையும் அப்படின்னா பல மக்களின் மிகப்பெரிய கருத்தாக இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொரோனா தாக்கம் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஊரடங்கு இருக்காது அப்படி மாதிரி தான் சொல்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் படிப்படியாக தலைவர்கள் எல்லாமே அழிக்கப்படும் அப்படி மாதிரி தகவல் வெளியாக இருக்குது இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமாலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழசேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்